ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேண்ட் ஃபுல் ஆஃப் நட்ஸ் இதை எழுதினவங்க ரஸ்கின் பான் இந்த ஸ்டோரி வந்துட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல வந்து நடந்தது செக்ரடன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஆத்தர் ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டராக இருக்கிறாரு அவரோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி தான் இதில் எழுதியிருக்காரு ஸோ இது ஒரு ஆட்டோபயோக்ராஃபிக்கல் ஸ்டோரி அந்த ரைட்டிங் ஜாபை வச்சு அவருக்கு ரொம்ப கம்மியான சேலரி தான் கிடைக்கிது ஆனால் அதை வச்சு அவர் லைஃப்பை வந்து அவர் லீட் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே அவருக்கு ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஒன்று வந்து ஜெய்சங்கர் இன்னொன்று வில்லியம் மேட்சன் இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸோடு தான் இந்த ஸ்டோரி ஃபுல்லாக இவர் ட்ராவல் பண்ண போகிறாரு இவர் ஒரு வீட்டில் இருக்கிறாரு அந்த வீட்டில் மாடி கீழ தான் இவர் வாடகைக்கு இருக்கிறாரு அங்க ஒரு பால்கனி இருக்கு ஒரு வராண்டா இருக்கு அப்புறம் ஒரு பெரிய ரூம் இருக்கு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ரெண்ட்டுக்கு அங்க இருக்கிறாரு அவர் இருக்கிற பில்டிங்க்கு வந்து ஆப்போசிட்ல ஒரு நீம் ட்ரீ இருக்கு அது ஒரு பெரிய ட்ரீ ஸோ எப்பவுமே அதுல இருந்து லீவ்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இவர் வீட்டு மாடியில விழுந்துட்டே இருக்கும் ஸோ அந்த ஸ்மெல் வந்து அந்த நீம் ட்ரீயோட ஸ்மெல் வந்து எப்பவும் இவர் வீட்டில் இருந்துட்டே இருக்கும் இருக்கிற வீட்டிலோட கீழ் போர்ஷன்ல வந்துட்டு ஒரு பஞ்சாப் விடோ உமன் இருக்காங்க அவங்க தான் ஓனர் ஆஃப் த ஹவுஸ் அவங்க வந்து நிறைய சேல் பண்றாங்க என்னன்னா ரைஸ் மசாலா ஐட்டம்ஸு பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேல் பண்ணுறாரு ஆனால் இவர் எதுவுமே வாங்கிக்க மாட்டார் ஏன்னா இவர் பேச்சுலராக இருக்காரு ஸோ இவர் குக் பண்ணுறதுலாம் கிடையாது வெளியே போகும்போது எதாவது சாப்பிட்டுக்குவார் ஸோ சமையல் பண்ணுறதில்லை அப்படின்றனால எதுவுமே வாங்க மாட்டார் இவர் இருக்கிற டவுன்லேயே இருக்க மேகசின் நியூஸ் பேப்பர்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து எழுதி கொடுப்பாரு ஒவ்வொரு ஷார்ட் ஸ்டோரிக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கொடுப்பாங்க ஸோ ஒரு மந்த்துக்கு டென் ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதி கொடுத்தாருன்னா டூ ஃபிஃப்டி கிடைக்கும் ஸோ அதை வச்சு தான் அவர் லைஃபை வந்து அவர் லீட் பண்ணிக்கணும் அந்த இடத்துலையே கோமால்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அதுக்கப்புறம் மார்க்கெட் இருக்கு இண்டியானா அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கு அந்த ஹோட்டலில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் மேன் பெரிய பெரிய ஆட்கள் தான் வந்து அங்கே சாப்பிடுவாங்க ஏன்னா அங்கே நிறைய மியூசிக் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு எப்போவுமே மியூசிக் ப்ளே பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் நம்ம ஒரு பேரோடு போனோம் அப்படின்னா அங்கே போய் நம்ம டான்ஸ் பண்ண முடியும் மார்னிங்லேருந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அது வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் அந்த இடத்துல தான் லாரி அப்படின்னு ஒருத்தர் வந்து பியானோ ப்ளே பண்ணிட்டு இருப்பாரு அவருக்கும் நம்ம ரஸ்கின் பாண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது அவர் வந்து அங்கே த்ரீ ஹண்ட்ரட் ஏர்ன் பண்றாரு அது போக அவங்களுக்கு வந்து லன்ச்சும் அந்த ஹோட்டல்லையே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க பண்ணும்போது இவர் கொஞ்சம் பெட்டரான லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் லாரியோட அப்பா கொஞ்சம் தூரத்தில் ஒரு மியூசிக் ரெக்கார்டிங் ஷாப் வேற வச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்கம் வருது ஸோ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காங்க நம்ம ஆத்தருக்கு வந்து இப்போ டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது இவர் ஒரு ஃபேஷனேட்டான ஒரு மனுஷன் அவரோட லைஃப்ல வந்து எப்படியாச்சும் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கல ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்டிங் ஸ்லாம் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு இவர் காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மகாராணி ஆஃப் மகதூர் அப்படின்றவங்க வராங்க அவங்களோட டாட்டரோட அவங்க பேர் இண்டு இவர் வந்துட்டு ஒரு மரியாதைக்காக எந்திரிச்சு நிற்போம்லே அந்த மாதிரி எந்திரிச்சு நிற்கார் அவங்களும் இவரை பார்த்து ஒரு ஸ்மைலோட உள்ளே போகிறாங்க அப்போ இவரை நினைக்கிறாரு அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதான்னு தெரியல இந்து அப்படின்ற பொண்ணு வந்து ஸ்கூல் லாஸ்ட் இயர் படிக்கிற அவங்கள லவ் பண்ணேன் ஸோ அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலன்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு அப்போ அந்த பொண்ணும் அந்த அம்மாவும் இவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து மேகசின்லாம் எழுதுவீங்கல்ல எனக்கு தெரியும் நாங்கள் வந்து ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டவொடனே இவருக்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகி இவரை தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாரு அவங்களும் சிரிச்சிட்டு நீங்கள் கண்டிப்பாக எங்களை வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு தள்ளி போகும்போது இவர் யோசிக்கிறாரு அந்த பொண்ணு வந்து ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுருக்கு பார்க்கறதுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது பட்டர்ஃப்ளை நம்ம எப்படி கேட்ச் பண்ணவே முடியாதோ அதே மாதிரி அந்த பொண்ணையும் நம்மளால் டச் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அவர் மறுபடியும் போய் அவர் டேபிளில் உட்காந்துடுறாரு இவங்க போய் அவங்களோட டேபிளில் உட்காந்துடறாங்க அது ஒரு ஏப்ரல் மந்த்து ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது அவரோட வீட்டில் அவர் படுத்துட்டு இருக்காரு அவர் வீட்டில் வந்து ஃபேனும் கிடையாது லைட்டும் கிடையாது ஆனால் அதை பற்றி அவர் கன்சிடரே பண்ணுறதில்லை ஏன்னா அவர் மட்டும்தான் அங்கே இருக்கிறாரு அப்படின்றதுக்காக அவர் அங்கே படுத்துகிட்டு இருக்கும்போது அந்த பால்கனியை பார்க்குறாரு நிறைய நீம் லீவ்ஸாக இருக்குது அந்த டைமில் அவருக்கு இந்து அப்படின்ற அந்த பொண்ணோட ஞாபகம் வருது ஸோ இவர் வந்து ஒரு லஸ்ஃபுல்லான ஒரு ட்ரீமை வந்து அந்த பொண்ணோட இமேஜின் பண்ணி பார்க்குறாரு இமேஜின் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்த்தோன்னா அவர் கால் பக்கத்தில் ஏதோ ஒரு பையன் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது அது யார் அப்படின்னா ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்டு பாய் ரொம்ப லார்ஜான கம்ப்ளீட்டான ஹேண்டு ஃபீட்டு இயர்ஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு பாய் அவன் யார் அப்படின்னா இவர் இருக்கிற அந்த குவார்ட்டர்ஸோட பேக் சைடில் இருக்கிறவங்க கிளாத்ஸ்லாம் வாஷ் பண்ணி கொடுப்பாங்கல்ல அவங்களோட பையன் அவன் பேர் சீதாராம் எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா தான் என்ன அமிச்சாரு உங்ககிட்ட ஏதாவது கிளாத்ஸ் வந்து டர்ட்டியாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கொடுங்க நான் க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவான் இவர் வந்து இல்லை நானே என்னோட கிளாத்ஸை வந்து க்ளீன் பண்ணிக்குவேன் ஸோ எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் படுத்திருந்த அந்த ஷீட்டை பார்த்துட்டு இது எவ்வளோ அழுக்காக இருக்குது நான் வேணால் அதை க்ளீன் பண்ணி தரட்டா அப்படின்னு கேட்பான் இவர் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னோடனே நான் ஃப்ரீயாகவே க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் சொல்லுவார் இல்லை என்கிட்ட இந்த ஒன்று தான் இருக்குது ஸோ எனக்கு மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது இவன் சொல்லுவான் சரி நான் உங்களுக்காக ஃப்ரீயாக ஒன்று தரேன் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ஆறு ஷீட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எங்ககிட்ட வந்துச்சு அதிலேருந்து உங்களுக்கு ஒன்று நான் தரேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போ அது எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு ஸோ அந்த ஆக்சிடென்ட்டில் மார்ச்சரியில் வந்து டெட் பாடிஸ் எல்லாம் மூடி வைப்பாங்க இல்லையா அதுக்காக யூஸ் பண்ணுற க்ளாத்ஸ் தான் அதில் ரத்தம் இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணி தர சொல்லி எங்கிட்ட கொடுத்துருந்தாங்க அதில் உள்ள ஷீட்லேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் வந்து வேண்டாம் அங்கே உள்ள ஷீட் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார் அதுக்கப்புறம் இவன் வேகமாக அந்த ஷீட்டை கொண்டுட்டு அவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து சொல்லுவான் இந்த ஷீட்டை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான் இவர் அந்த மார்ச்சரியில் உள்ளதானோ அப்படின்னு பயப்படும்போது போது இது அங்கே உள்ளதில்ல பக்கத்தில் உள்ள இண்டியானா ஹோட்டலில் உள்ளது அவங்களுக்கு நான் அந்த மார்ச்சரியில் உள்ள ஷீட்டை வந்து மாற்றி கொடுத்துட்றேன் ஸோ இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துருவான் இப்போ நைட் ஆகிடுச்சு ஆத்தர் வந்து அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருக்கிறாரு அப்போ இந்துவோட வீட்டை பார்க்குறாரு அவள் வீட்டில் வந்து நைட் ஆனதுக்கு அப்புறம் லைட்ஸ் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அப்போ இந்துவை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கும்போது அவள் ஜன்னல் கிட்ட வரா ஏதோ புக் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா ஸோ படிச்சிட்டு இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு மார்க்கெட் வழியாக நடந்து போயிட்டு இருக்காரு மணி அப்போ ஒரு எட்டு மணி இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப க்ரௌடடா இருக்கு டிராபிக்கா இருக்கு மக்கள் வந்து யார் மேல மோதுனோன்னே தெரியாமல் அது பாட்டுக்கு மோதிட்டு வேகமாக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த நேரம் நம்ம ஆத்தர் நின்று ஒருத்தங்களோட போஸ்ட்டை வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க திடீர்னு அவங்க ஷோல்டர்ல யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு யாருன்னு திரும்பி பார்த்தா ஜெய்சங்கர் அவர் ஜிலேபிஸ் ஜிலேபிஸ்ன்னு கற்றுக்கிட்டு ஜிலேபிஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஜெய்சங்கர் யாருன்னா இவரோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ரொம்ப ஜீ சீனியர்ஸான ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது தான் இவரை நினைச்சு பார்க்கறாரு இவன் ரொம்ப ரிச் பாய் ஆனால் அவன்கிட்ட எப்பவுமே பேக்கெட் மணி இருந்ததே இல்லை ரிச் பீப்புள் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக போர் பீப்புள்கிட்ட இருந்து மணியை வந்து வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு ஏன் அப்படி நினைக்கிறாரு அப்படின்னா வில்லியம் மேட்ஸன் ஒருத்தர் இவருக்கு தெரியும்ல அவங்க ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களோட ஹோட்டல் பேமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா அவங்க வாஷிங் போடுற துணியாக இருக்கட்டும் இல்லைனா அவங்களோட சிகரெட்ஸ் மணியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே ஈஸியாக ஆத்தர்கிட்ட கிட்ட கேட்பாங்க அவர் அவ்வளோ அவ்வளோ ரிச் வாழும்போது ஏன் ஏன் கிட்ட மணி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி இவர் யோசிப்பார் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க ஜெய்சங்கரும் நம்ம ஆத்தரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஜெய்சங்கர் கேட்குறாரு நீ பிபிசிக்காக ரைட்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருந்தல்ல அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆத்தர் சொல்கிறாரு நான் ஸ்டில் அதை எழுதிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஜெய்சங்கர் அவரோட ஜிலேபி சாப்பிட்றாரு ஆத்தர் அவரோட சமோசா சாப்பிட்றாரு சரி ஓகேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு ஜெய்சங்கரோட வீட்டில் ட்ரா பண்ணுறதுக்காக ஆத்தரும் அவர் கூடவே போகிறாரு ரெண்டு பேரும் நடந்து போகிற அந்த ரோடு வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஏன்னா அங்கே ஃபுல்லாக ட்ரீஸால் கவர் பண்ணி ரொம்ப டார்க்காக இருக்குது மேங்கோ ட்ரீ ஹீம் ட்ரீ பீப்பிள் ட்ரீன்னு சொல்லி எல்லாமே அங்கே ஃபுல்லாக கவர் ஆகி டார்க்காக இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு மேங்கோ ட்ரீல வந்து ஒரு உமன் வந்து ஹேங் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்னு வேறு சொல்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்மளோட ஜெய்சங்கர் வந்து அவரோட பேக்கெட்டில் ஆல்ரெடி ஒரு பேக்கெட் டார்ச் வச்சுருப்பாரு ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி அவங்க அந்த வெளிச்சத்தில் அங்கே போய்ட்டுருப்பாங்க அப்புறம் ஜெய்சங்கரை அவன் வீட்டில் விட்டதுக்கப்புறம் இவர் மட்டும் தனியாக நடந்து வந்துட்டுருக்கார் அதற்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ இருட்டாக இருக்குது இல்லையா அப்புறம் சரி ஓகே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டு பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃப் ஓப்பன் ஆகிருக்கிற கதவுலேருந்து வர்ற வெளிச்சம் ஜன்னல் வழியாக வர வெளிச்சம் இந்த மாதிரி சின்ன சின்ன வெளிச்சத்தால் எப்படியோ வீடு போய் சேர்ந்துடுறாரு ஷாப்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் பேக் சைடில் ஏதோ சவுண்டு கேட்குது எங்கன்னு பார்த்தா சீதாராமோட குவார்ட்ரஸில் அங்கே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்க அப்பா வந்து நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு அவங்க அம்மா கதவு திறக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க நெய்பர்ஸ் எல்லோரும் சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க இது எப்போவுமே தான் ஸோ அதையும் பார்த்துட்டு வந்து படுத்துடுறாரு அவர் வீட்டில் சிக்ஸ் மந்த்தாக எலெக்ட்ரிசிட்டி சார்ஜ் பே பண்ணாதனால கரண்ட்டும் இல்லை ஸோ அதை பற்றி அவர் பெருசாக கன்சிடர் பண்ணுறதில்லை அவர் படுத்துகிட்டு இருக்கும்போது எப்போவுமே ஒரு ஒயிட் பேப்பரில் ஏதாவது எழுதுவார் அந்த ஒயிட் பேப்பரில் இன்றைக்கும் எழுதுறாரு இந்த ஷீட் தான் என்னோடய கார்டன் இந்த வேர்ட்ஸ்லாம் அதில் இருக்க ஃப்ளார்ஸ் நான் வந்து இப்போ எதுவும் மேஜிக் நடக்கணும்னு சொல்லி கேட்கல ஆனால் மூணு என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுறாரு எழுதிட்டு இதை வந்து நான் இண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்புறம் நினைக்கிறாரு வேண்டாம் அவங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா பிரச்சினையாயிரும் இதை விட ஒரு சிம்பிளான வழியை யோசிக்கணும் அவகிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாரு இப்போது அந்த டவுனுக்கு பிரிட்டிஷ் ஆக்டர் ஒருத்தர் வராரு இது வரைக்கும் அந்த மக்கள் பாம்பே ஆக்டர்ஸ் பார்த்துருக்காங்க ஆனால் பிரிட்டிஷ் ஆக்டர் பார்க்கறது இங்கிலீஷ் ஆக்டர் பார்க்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸோ அந்த ஏரியாவே ரொம்ப பரபரப்பாக இருக்குது அவர் பேர் ஸ்டீவர்ட் கிரன்ச்சர் ஸோ அந்த ஆக்டரை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு ரஸ்கினும் வந்திருக்கிறாரு சுரேஷ் மேத்தர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட ரஸ்கின் வந்து பேசும்போது அவர் ஒரு லாயர் அவர் சொல்கிறாரு இது வரைக்கும் எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க ஆனால் யாருமே டெக்ராவை பற்றி எழுதலை நீ மட்டும்தான் டெக்ராவை பற்றி எழுதியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதையும் அதை பற்றி தான் எடுக்க போகிறோம் ஆனால் உன்னோட கதையில் அந்த ஹீரோவுக்கு பதினாறு வயசு உண்மையில் இந்த ஹீரோவுக்கு முப்பத்தாறு வயசு அப்படின்னு சொல்லும்போது ரஸ்கின் கேட்குறான் அப்போ அந்த கதையை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுறாங்க ஹீரோஸ் எல்லாருமே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க இப்போ ஆத்தர் வந்து அவரோட டுவெண்ட்டி ஃபஸ்ட் இயர் பர்த்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இது வரைக்கும் டுவெண்ட்டி இன்னும் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ அந்த பர்த்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஃபோர் இயர்ஸாக அவர் வந்து அங்கே ஃப்ரீலன்ஸ் ரைட்டராக லண்டனில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு தடவை ரொம்ப ஸ்டொமக் பெயினால கஷ்டப்படும்போது போது தான் அவருக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் சீதாராமும் ஆத்தரும் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்போ ஆத்தரோட பர்த்டே பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு பைசைக்கிள் ரைட் எல்லாம் போவாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அவங்க திரும்பி வரும்போது ரஸ்கின் வந்து இமேஜின் பண்ணி பார்ப்பான் அவரோட அப்பா வந்து அதில் நிற்கிற மாதிரியும் இவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் நிறைய மோட்டிவேஷனலான வேர்ட்ஸ் வந்து சொல்கிற மாதிரியும் இவரே இமேஜின் பண்ணி பார்ப்பார் அவங்க வந்துட்டு இருக்க அந்த வழியில் இந்துவை பார்ப்பாங்க இந்துவை பார்த்த உடனே ஆத்தர் இன்வைட் பண்ணுவார் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷன் நீ கண்டிப்பாக கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு இவர் ரொம்ப ஆசைப்படுவார் அதுக்கு அப்ரோச் பண்ணும்போதும் இவருக்கு அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியாத சரின்னு வந்துடுவார் அப்புறம் அந்த சீதாராம் வந்து அங்கே நின்றுட்டு இருக்கும்போது மதுபாலா அப்படின்ற ஒரு ஆக்டரை பார்த்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் ஜெய்சங்கர் வருவார் மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அவரை சாப்பிட்ற ஜிலேபிஸ்க்கும் சீதாராம் தான் பே பண்ணுவான் எல்லாரும் பேசிட்டு இருந்ததுக்கப்புறம் ஆத்தர் வந்து சீதாராம் கிட்ட நீ என்னோடய ஸ்டே பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பாரு சரின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க அப்புறம் இவரோட பர்த்டே ஃபங்க்ஷன் வரும் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க சீத்தாராம் அவர் ப்ரெசென்ட் பண்ணுவார் அப்புறம் யாருனே தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் வந்து டென் ருபீஸ் கொடுத்து அவரோட டாய்லெட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக கொடுப்பாரு அப்புறம் இண்டு வருவாங்க அவங்களோட அம்மாவோட இண்டு வந்து ஹேண்ட் ஃபுல் ஆஃப் நட்ஸும் அப்புறம் நிறைய லீவ்ஸும் வந்து அவருக்கு ஒரு பாக்ஸில் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார் இவருக்கு சீதாராம் கூட இருக்கிறதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தங்களான திலீப் குமார் அப்படின்றவரை ஒரு சலூனில் மீட் பண்ணுவாங்க அப்புறம் ஜெமினி சர்க்கஸ்க்கு வந்து சீதாராமும் நம்ம ஆதரவும் போகும்போது அங்கே இண்டுவை பார்ப்பாங்க பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஜலச ஏன்னா வேற ஒரு பிரிண்டோட அவங்க உட்காந்துட்ருப்பாங்க இவருக்கு கோவம் ஆயிரும் அங்கேருந்து போகணும்னு நினைக்கும் போது சீதாராம்க்கு வந்து இந்த சர்க்கஸும் அங்கே உமன்ஸும் ரொம்ப போயிடும் ஸோ அங்க இருக்கணும்னு நினைப்பாரு ஹெல்பரா ஜாயின் ஒரு நிறைய வீக்ஸ் அங்கே ஒர்க் இருப்பார் அந்த ஓனருக்கு வந்து நம்ம சீதாராமன் ரொம்ப பிடிச்சதுனால அவருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுப்பாரு அப்புறம் அங்கே தான் கொஞ்ச நாள் ஒர்க் இருப்பாரு இந்த கதையில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் யாருன்னா ஜி வி தசானி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அந்த தசானி வந்து என்ன செய்வார் அப்படின்னா எங்கே போனாலும் காஃபின் பாக்ஸை தூக்கிகிட்டே அலைவார் அவருக்கு அதுக்குள்ளே தூங்கினா தான் நல்லா தூக்கம் வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்பாரு ஸோ அதுக்காக எங்கே போனாலும் அதையே தூக்கிட்டு அலைவார் அவர் வந்து ரஸ்கின் பான் கிட்டே சைன் கேட்பார் ஏன்னா நோபல் பிரைஸ்க்காக நான் எழுதி கொடுக்கணும் அதனால் நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்புறம் நிறைய ரைட்டர்ஸோட அட்ரஸும் அவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பாரு ஆத்தர் அவர் ரிலேட்டிவ்ஸோட சிமிட்ரியில் உட்காந்துட்டு அவங்கள பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாரு ஃபேமிலியை பற்றி என் சிஸ்டரை பற்றி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார் அப்புறம் அந்த சர்க்கஸில் இருந்து ஒரு டைகர் வந்து தப்பிச்சு வந்துவிட்டதான் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும் ஆனால் அதையுமே ஆத்தர் வந்து ரொம்ப ஃபன்னியான வேலை அது அப்படியே காணாமல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு ஆத்தருக்கு வந்து இந்துவை பார்க்கணும் போல இருக்கும் ஸோ அவளோட வீட்டுக்கு போகும்போது அவங்க இருக்க மாட்டான் அவளோட அம்மாவான அந்த மகாராணி வந்து இவர்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க இவர் வந்து அங்கேருந்து தப்பிச்சா போதும்னு ஓடி வந்துருவார் அதுக்கப்புறம் அவங்கள எங்கே பார்த்தாலுமே அவாய்ட் பண்ணுவாங்க இவருக்கு அவங்கள பிடிக்காது ஆத்தருக்கு வந்துட்டு இந்து வேற ஒரு பையனோட இருக்கிறத டாலரேட் பண்ணிக்கவே முடியாது அதுவும் இல்லாமல் இந்த மகாராணி வேற மிஸ்பிஹேவ் பண்ணாங்க இல்லையா அதையும் தங்கிக்க முடியாது ஸோ இந்த டவுன்ல இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவார் ஆனால் அவர் ஒரே ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறது என்னென்னா சீதாராமோட கம்பெனி அவர் இனிமேல் நம்ம கூட இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார் அவர் பேங்க்கில் இருந்து அவரோட மணியை வந்து வித்ட்ரா பண்ணும்போது செவன் கிடைக்கும் இந்த நியூஸ் பேப்பரில் அவர் நாவல் எழுதினார் இல்லையா அதுக்காக அவருக்கு மணி ஏறி இருக்கும் ஸோ அந்த மணியையும் எடுத்துட்டு இவர் வந்து கிளம்பிடுவார் இந்த ஸ்டோரி எண்ட் ஆகும்போது இண்டு வந்து ஒரு நல்ல பொண்ணா மாதிரி ஒருத்தங்களை மேரேஜ் பண்ணிக்குவா சீதாராம் வந்து ஒரு ஆக்டர் ஆயிடுவார் அவர் வந்து நம்ம ஆத்தர் என் கூடவே தங்கிக்கும்னு சொல்லி கேட்கும் போது வந்து வேணான்னு சொல்லி போயிடுவார் ஸோ இதான் இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போகலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்